ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேம் ஸ்பேஸ் சேனல். நம்ம இந்த சேனலில் மாஃபியா டூ கேமை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம மாஃபியா டூ கேமில் வந்து மெயின் ஸ்டோரி லைன் ஆல்ரெடி முடிச்சாச்சு. மெயின் ஸ்டோரி லைன் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அடிஷ்னல் கண்டென்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். அடிஷ்னல் கண்டென்ட்டை நம்ம ஜோயிஸ் அட்வென்ச்சரை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா போன எபிசோடில் வந்து நம்ம ஜோயி வந்து ரொம்ப ட்ரை பண்ணார். மெயின் ஸ்டோரி லைனில் நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். அவர் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி லாயரு அதாவது விட்னஸ்ஸு அவருக்கு எதிராக போட்டு கொடுத்தாங்க, எல்லாரையும் அழித்து சாவடிச்சிடுவார். இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். ஸோ என்ட்ரி கிட்ட இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, அவர் ஜெயிலில் போட்ட ஆளுங்க வந்து இப்போ ஜோயியும் சாகடிக்கு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வரவங்கள நீ சாவடிச்சிடுவேன், டெய்லியும் உன்னால் முடியாது, அதனால் நீ இந்த ஊரை விட்டு போயிடுன்னு சொல்லி என்ட்ரி நம்ம ஜோயி கிட்ட சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டும் வந்து ஜெயிலுக்கு போயாச்சு. நம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து நம்ம ஃப்ரெண்டையே காப்பாற்றாமல் விட்டுட்டான். இப்போ இவரை எப்படி காப்பாற்றுவான்னு தெரியல. அதனால் இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, ஊரை விட்டு போயிட்டாரு. ஸோ 5 வருஷம் கழித்து திருப்பியும் எம்பையர் ஸ்டேட் பேக்கு வராரு. ஆஹா, ஆளே மாறிட்டாருப்பா. ஹேர் ஸ்டைல் என்ன, மீச்சா என்ன, பயங்கரமாக இருக்காரு. ஸோ நம்மளை ரிசீவ் பண்ண ஒரு ஆள் வந்திருக்காரு. இந்த ஆள் பேரையே சொல்லலை நம்மளுக்கு இன்னும். ஓகே, ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த காஸ்டியூம்லாம் நம்மளால் வாங்கவும் முடியல. ஓகே, நம்மளுக்கு அதே வீட்டையே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஏதாவது வேலை இருந்தால் செய்கிறதுக்கு சொல்ல கேட்குறாரு. ஏன்னா ஊருக்குள்ளே வந்தாச்சு, இனிமேல் வேலை வேணும், லிஃப்ட் வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை, என்னோடய ஓன் வண்டியே இங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் இப்போ தான் வரேன், உன் வண்டி எப்புறா இந்த இடத்துல இருக்கும், என்னடா நீங்கள் கதை விட்றீங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ டியூட்டோரியல்ஸ்லாம் சொல்லித்தராங்க. ஏய், என்ன இது புதுசாக இருக்குது, நம்ம நார்மல் கேம் பிளே மாதிரி இல்லை, இதில் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதில் போய் தான் மிஷன் ஸ்டார்ட் பண்ண போல. ஓகே, வெல்கம் பேக் மிஷனு. நம்ம இங்கேருந்து வெளியே போகலாம். என்ன இவனுங்க வெளியே ரெண்டு பேர் ரெடியாக நின்றுருக்காங்க, இது என்ன டைமர் போனஸா? ஓகே, இனிமேல் மிஷன்ஸ்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு டைமர் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே முடிக்கணும். மேலேயும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இவனுங்க யாரையே ரெண்டு பேர் ரெடியாக நிற்கிறானுங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே இப்படி அடித்து என்னை துன்புறுத்துறீங்க. எல்லா நம்ம ஊர் படத்தில் தான் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் ஆளுங்க உட்காந்து ரவுடி பசங்க காசு கேட்பானுங்கன்னா, இந்த இதுலேயும் அப்படி தான் இருக்கானுங்க. இந்த வாங்கிக்க, அடிடா அடிடா, கமான், என்ன அடுற, அடி என்ன அடிடா, அவ்வளோதான் வாங்கிக்க. ஓகே, முடிஞ்சு, வருத்தம் காலி. ஐயா, அதே மாதிரி ஃபினிஷிங்கும் நம்ம ஹீரோவோட ஃபினிஷிங் மாதிரியே இருக்குது. ஓகே, இதில் பாயிண்ட்ஸ்லாம் தராங்க. ஸோ நம்ம ஒரு ஆளை சாகடிச்சா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா இன்டூ 2 போட்டிருக்கு. ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து 2-3 பேரை ஒன்றா சாகடிச்சுன்னா நம்மளுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அங்கே ஒருத்தவனை அடி வாங்கி கிடக்கிறவனை யாரோ ஒருத்தவன் செக் பண்ணிட்டுருக்கான். செம்ம, நம்ம ஹீரோவை விட, மெயின் ஹீரோவை விட இவருக்கு வந்து நிறையா மூவ்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. கிக் பண்ணுறது, நல்லா ஸ்மாஷ் அடிக்கிறது, செம்மையாக இருக்குது மூஸ்லாம். ஏய், வாடா கிட்ட வாடா, கிட்ட வாடா டி. நிறையா தப்பிக்கிறாயா இவன், சீக்கிரண்டா டே, உன்னை எவ்வளோ நேரம் தான் அடிக்கிறது. வா, 1, 2 முடிஞ்சு. ஆஹா, ஃபினிஷிங் மூ இவரோடது வேறு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, கண்டினியூஸாக இப்போ முடிச்சதுனால இப்போ நம்மளுக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க, 250 பாயிண்ட்ஸு. ஸோ டோட்டலாக 300 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. கெட்ட காரா, நம்மளோட காரே அங்கே ஒன்று நின்றுருக்கு, அந்த கார்லேயே ஏறிக்கலாம். 5 வருஷமாக இங்கேயா தம்பி நின்றுட்டுருக்க, எங்கே போக சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த காரில் ஏற சொல்லிட்டாங்க, ஏரியாச்சு. என்ன இது, ஓ, காரில் நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும் போல். கோ டு த சேஃப் ஜோனா? ஏ, இருடா இடிச்சுட்டான்டா, இப்போ தாண்டா இந்த காரை எடுத்தான், அதுக்குள்ளே இடிச்சுட்டியடா. நம்ம சேஃப் ஜோனுக்கு போக சொல்லி சொல்லிட்டாங்க. சேஃப் ஜோன்னா எங்கே தெரில, இவரோட வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கரை ஃபாலோ பண்ணியே போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. 5 வருஷம் கழித்து நம்ம இப்படி தான் இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம மெயின் ஸ்டோரியில் வந்து ஹீரோ ஜெயிலேருந்து 6 இயர்ஸ் கழித்து வருவார். இவர் ஊரை விட்டு வெளியே போய் 6 வருஷம் இல்லை, 5 வருஷம் கழித்து வந்திருக்காரு. ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவரோட பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே நம்ம வந்துட்டோம். ஸோ ஜெயிலில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நிறைய பேரை மீட் பண்ணார். இங்கே வந்து இவர் ஊருக்குள்ளே இருக்க முடியாத நிலைமைக்கு ஊரை விட்டு வெளியே போயிட்டுருக்கிறாரு. இந்த மிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட கார்ஸ் எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்க கராஜில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யார்மா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருக்கீங்க? ஓகே, இங்கே ஒரு மிஷன் வந்துருச்சு. நம்ம ஒரு மிஷனை முடிக்கும் போது அந்தந்த இடத்துக்கு வேறு வேறு மிஷன் வந்துகிட்டே இருக்கும் போல். இங்கே நில், எங்கே ஓட்ட, நம்ம இப்போ இது என்ன மிஷன் பார்க்கலாம். என்ன இது லோட் ஆகிட்டுருக்கு.
ஓகே, ஒரு வேற ஸ்கூலில் போய் நம்மளை காரெல்லாம் உடைச்சி வெடிக்க வைக்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு கார் வேணும், நம்ம வந்த கார்லேயே போவோம். அது இங்கே தானே இருக்குது. ஐயோ மேலே ஏற முடியலையே. ஏய் நவருங்க டாடி. தம்பி நீ நவரு, நான் வண்டி விட்டுருக்க இடத்துல நீ வந்து நின்றுட்டு என்ன இது, கார் மேலே ஏறி நின்றுட்டான். காருக்குள்ளே ஏறிடாருண்ணா. டேய் காருக்குள்ளே ஏறிடா. சாரிம்மா தெரியாது ஐஸ்ட்டேன். ஓகே இப்போ நம்ம மிஷின் இருக்க இடத்துக்கு போகலாம். நம்மளை போய் காரெல்லாம் வெடிக்க வைக்க சொன்னாங்க ஒரு வேர் ஹவுஸில். அந்த வேர் ஹவுஸை நோக்கி நம்ம காரில் வேகமாக போக போகிறோம். ஒரு வழியாக நம்ம அந்த வேர் ஹவுஸ் கிட்ட வந்தாச்சு. செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ரேம்ப் இருக்குது, அவ்வளோதான், ஜம்ப்பு தான் போல். அதே தான் போடு, வேறு லெவல். ஜோய் பறந்து வராரு. இதெல்லாம் நம்ம மெயின் ஸ்டோரியில் பண்ணவே முடியல. நம்ம மெயின் லைன் ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இதெல்லாம் இந்த மாதிரி ஆக்ஷன் சீன்லாம் அவருக்கு எதுவுமே நேச்சுரலாக வச்சுருக்கவே மாட்டாங்க. நம்மளா தேடி தேடி இது பண்ண வேண்டியிருக்கும். இவருக்கு எல்லாத்துக்கும் மிஷின் கூட அப்படியே மிங்கிலே இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கானுங்க? இந்த பக்கம் டாட் காட்டுது, நம்ம இந்த சைடு நேராக ஜம்ப் பண்ணி ஓவராக வந்துட்டுக்கிறோம். ஆஹா இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இங்கேயே காரை பார்க் பண்ணிடுவோம். ஆஹா நம்மளை பார்க்குறான் பார்க்குறான், ரிவர்ஸ் வரலாம் ரிவர்ஸ் வரும். ஓகே இப்படியே ஓரமாக காரை பார்க் பண்ணிட்டு நம்ம இங்கே ஒளிஞ்சுப்போம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு வர தெரியல. ஒன்று ரெண்டு பேர் இருக்கானுங்க இப்போதைக்கு. இந்த சைடு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் சண்டை போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த சைடு போனால் கண்டிப்பாக அந்த ஆள் பார்த்துருவான். இப்போ நம்ம அந்த சைடு போகலாம். நம்ம மிஷன் வந்து இவங்களை சாகடிக்கிறது இல்லை, அந்த காரை வெடிக்க வைக்கிறது மட்டும்தான். ஸோ நம்ம சைலண்ட்டாக கூட அதை பண்ணலாம். இந்த சைடு தான் வரான், இந்த சைடு தான் வரான் மேப்பில். எப்படி போனாலும் அப்படியே வந்துட்டுருக்காய்யா. ஓகே நம்மளால் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியல, இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்க முடியும். இந்த வேலையை முடித்தா தான் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும் போல். ஓகே இந்த பக்கம் தான் போயிட்டுருக்கான். சைலண்ட்டாக அவன் பின்னாடி போய் அவனை போட்டு தள்ள வேண்டியது தான். கிட்ட வாடாடி, இருடா நில்றா. ஐயோ பார்த்துட்டானே, போச்சு, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இதுக்கு மேலே நம்ம சைலண்ட்டாக சரி வராது, நம்ம வயலட்டு தான் ஆரம்பிக்கணும். வெளியே வாங்கடா, எல்லோரும் வெளியே வாங்கடா. இந்த நேரம் பார்த்து ரீலோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தவங்க காலி, ரெண்டு பேர் காலி. ஓகே ரெண்டு பேர் முடிஞ்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் மெயின் மிஷன்லேயும் கொடுத்துருக்கலாம், எதுவுமே கொடுக்கல அவங்க. இந்த மிஷினில் தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லோரும் அவுட்டு போல, வேறு யாரும் இங்கே இல்லை. இங்கே காரு கன்னெல்லாம் வேறு எதாவது வச்சுருக்கானுங்களே. இனிமேல் தான் நம்ம கன்று வேறு ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு கார் இருக்குது. நாலு கார் மண்டையில் ஆரோ காட்டியிருக்காங்க. இது எப்படி வெடிக்க வைக்கிறது? எதுவுமே இல்லை இங்கே வெடிக்க வைக்கிறதுக்கு. இந்த சிலிண்டரை சுடுவோம். ஏன்னா வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை, அது ஒன்று தான் இப்போதைக்கு ஆப்ஷனாக இருக்குது. காரை சுட்டாலும் ஒன்றும் ஆகலை. இவ்வளோ புல்லட் இருக்காது நம்மளுக்கு, கடைசியில் இதையே சுடுவோம். முடிச்சு என்னடா வெடிக்குமோ, இங்கேருந்து ஓடிடுவோம். முடிஞ்சு ஒவ்வொரு காராக உடிஞ்சு வெடிஞ்சிருச்சு. இன்னும் ரெண்டு கார் இருக்குது, ஒரு கார் இருக்குது. ஓகே எல்லா காரும் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம சேஃப் ஜோனுக்கு போக சொல்லிட்டாங்க. இதில் வர மிஷன்லாம் இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்தோம், மிஷனை முடித்தோம், இங்கேருந்து தப்பிச்சு போகிறோம். அந்த மாதிரி ஸ்டோரி லைன் இருக்குமான்றது தெரியல. இது ஜோயோட சின்ன சின்ன மிஷன்ஸ் மாதிரி என்னன்னு தெரியல. ஆஹா இங்கே ஒருத்த வந்துட்டானே, நம்ம ஏறும்போது கரெக்டாக நம்மளை ஷூட் பண்ணிட்டான். இப்படி இருடா உறிஞ்சிக்கிறேடா மோத. ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, நம்ம சுட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று காலி, ரெண்டும் காலி, முடிஞ்சு போச்சு. ஓகே இப்போ வேறு யாரும் இல்லை. நம்ம அதுக்கான ரெடியாக இருந்துப்போம். கார் எடுத்துகிட்டு நேராக அந்த அவங்க காட்டுற ஏரோவில் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு ரெடி, இது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. ஃபேக்ட்ரி வேர் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குது. ஐயோ இந்த சைடு இல்லையா? ஆஹா தப்பு பண்ணிட்டமே. ரிவர்ஸ் வாங்க, ரிவர்ஸ் வாங்க. இந்த பக்கம் போனோம் ஜோய், என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டியே. இவரு தான் தனியாக இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கும் போல், வேறு யாருமே ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இது முன்னாடி ஸ்டோரி லைன்றதுனால மேபி இந்த ஸ்டோரி லைனில் மாட்டின்ற ஒருத்தர் இருந்தார், அவரை காட்டுவாங்களான்னு தெரில. யோ போலீஸ் வேற பார்த்துட்டாங்களே, காரும் வாண்டடில் போயிடுச்சு. நல்ல வேலை அவன் நம்மளை ரொம்ப பார்க்கல, அந்த சைடே போயிட்டான். ஓகே நம்ம சேஃப் ஹவுஸ்க்கு வந்தாச்சு, மிஷன் முடிஞ்சு. ஓகே அடுத்து என்ன மிஷன் தரப்போகிறாங்கன்னு தெரில. பிகின் யுவர் நெக்ஸ்ட் மிஷினா? எங்கடா பக்கத்தில் எதுவுமே சைனே இல்லை. என்ன இது, ஆப்ஷன்ஸில் எதுவுமே இல்லை. ஓகே நம்ம மேப், ஓ மேப்பில் வந்து மார்க் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே முடித்த மிஷின் வந்து ஸ்டாராக மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன மிஷனுக்கு போகலான்றதை பார்க்கலாம்.
ட்ரங்க் இந்த ட்ரங்க்கா என்ன மிஷின்னு தெரில. இதுக்கு ஓப்பன் பண்ணலாம், அந்த இடத்துக்கு போகலாம். இதுலேயும் நிறைய கார் டிரைவ் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்குது. ஆ, போலீஸ்காரை வேற பார்த்துட்ருக்கா அந்த இடத்துலேருந்து. சரி பரவாயில்ல, ஆல்ரெடி பார்த்துட்டான், இதுக்கு மேலே ஒளிஞ்சு இருந்து என்ன பண்ண முடியும்? வாங்க போவோம். ஓ, நம்மளை எப்போ பாரு, போலீஸ்காரன் துரத்திக்கிட்டே இருக்கான். இதில் மெயின் ஸ்டோரியில் கூட இவ்வளோ தூரம் இருக்கு. அடேய், ரோட் பிளாக்லாம் போடுறீங்களேடா. டேய், நவுந்து போ, இல்லைன்னா ஏற்றிடுவேன். ஐயோ, முட்டிக்கணுமே. போச்சு, நம்மளை இப்போ ரொம்ப வாண்டடில் போட்டாங்க, கண்ட இடத்துல சுட போகிறானுங்க. ஐயோ, போகிற வர போலீஸ் எல்லாம் சொல்கிறேன், இன்னும் காப்பாற்ற போய் நான் முட்டிக்கிட்டேனடா. இப்படியாடா ரோட்டில் குறுக்கால் ஓடியாருவேன். டேய், கொஞ்சம் விடுங்கடா, இது வேற ஓப்பன் காராக இருக்கிறதுனால செம்மையாக சுடுறானுங்க. க்ளோஸ்டு காராக இருந்தால் அது வந்து கொஞ்சமாவது புல்லெட்டு படாது இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்தாச்சு இந்த இடத்துக்கு. இந்த காரை எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே வச்சு க்ரஷ் பண்ண சொல்லி சொன்னாங்க. அதே போல் அந்த காரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல அந்த காரை வச்சு நசுக்கிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த காரை நெசுக்கிறதுலாம் ஒரு மிஷனாடா. இதுக்கு 425 ரூபா, 23 ரூபா. அது என்னடா 23.50 காசு? ஒரு மிஷன் முடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறீங்க, அதை ரவுண்டாக கூட கொடுக்க மாட்டீங்களடா. நீங்கள் எப்போ போல கார் காணா போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம மீட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். மைக் ப்ரூஸ்கி, மிஸ்டர் மைக், கதவு தரங்க. உள்ளே கூட போக முடியல. நம்ம ஹீரோவாக இருக்கும்போதாவது உள்ளேயாவது போக முடியும், இப்போ உள்ளவும் போக முடியல. இதில் எல்லாமே ஒரு மிஷனை முடித்ததுக்கப்புறம் டைரெக்டாக கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃப் ஜோனுக்கு போனால் தான் கம்ப்ளீட் ஆகும். எப்படி நம்ம ஒரு மிஷனை முடிச்சுட்டு அந்த இடத்துல சரௌண்டிங்லேருந்து மாட்டிப்போமோ, வேறு இடத்துக்கு போனால் தான் தப்பிக்க முடியுன்ற மாதிரி வேறு இடத்துக்கு போனால் தான் மிஷன் முடியுது. ஸோ நம்மளை அடுத்த மிஷன் முடிக்க சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு நம்மளோட கார் இந்த இடத்துக்கே வந்துருச்சு. நம்ம அடுத்து என்ன மிஷன் முடிக்கலாம்? இதுக்கு ஒரு 100 ரூபீஸாடா. அடுத்து என்ன மிஷன்? இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம எம்ன்ற இந்த மிஷினுக்கு வந்துட்டோம். இது வந்து என்ன சொல்கிறாங்க, மோட்டியை சேவ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அவனை யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவரை போய் நம்ம இப்போ காப்பாற்றணும். நிறைய இதில் சின்ன சின்ன மிஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. டேய், வழி ஊரா எங்கே திருச்சிட்டு போகிறேன். இப்போ வரைக்கும் இதில் எதுவும் ஆக்ஷன் பேக்காக எதுவும் வரல, இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது போல். நம்மளுக்கு காரே தேவையில்லை, நடந்தே வந்துடும். அவ்வளோதான், அவனே வந்து முட்டிக்கிட்டான். இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே, இங்கேயே காரை விட்டுட்டு உள்ளே போவோம். என்டர் த சப்வே ஸ்டேஷனா? ஆளுங்க ஏதாவது இருக்க போகிறாங்க, ரீலோட் பண்ணிப்போம். கதவை திறங்கடா. இங்கே தான் மார்க்கர் காட்டுது, இங்கே தான் மார்க்கர் காட்டுது. ஆ, அங்கே ஒருத்தன் நிற்கிறான், நம்மளோட இனிமே தான் நிற்கிறான். போச்சு போச்சு, எல்லாம் வந்தானுங்க, நிறைய பேர் இருக்கானுங்க போல். ஏய், சாவுடா. ஓகே, ஒருத்தவங்க காலி. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ரீலோட் பண்ணுறது. ரெண்டு பேர் காலி. இங்கே ஒருத்தன் இருக்கான். டேய் டேய், இந்த பக்கம் வாடா, டேய் இந்த பக்கம் வாடா. ஆஹா, முடிஞ்சு போச்சு. சுட முடியல, கரெக்டாக நம்ம சுடுறது வந்து அந்த கம்பியில் படுத்து போல. ஓகே, அவனு காலி. போலீஸ் வேற பார்த்துட்டானுங்களே. ஓ, மேலே ரோட்டில் போயிட்டுருக்க போலீஸ் வந்து சப்வே ஸ்டேஷனில் சவுண்டு கேட்கவும் இன்ஃபார்ம் பண்ணிட்டுக்கிறான். இப்போ நம்மளை போலீஸ் வேற தேடிட்டுருக்கு. ஆல்ரெடி 4 பேரை போட்டாச்சு, இன்னும் ஒரு ஆள் மேப்பில் காட்டிகிட்ருக்கு. டேய், வாடா டேய், வெளியே வாடா. ஆ, ஒளிகிற இடத்த பாரு, எனக்கு தெரியாத மாதிரியே ஒளிகிறான். ஏ, நம்ம வந்தாச்சு. எல்லோரும் கன்று வச்சுருக்கானுங்க, ஷார்ட் கன்லாம் இருக்குது. அந்த கன்னெல்லாம் நம்ம எடுத்துப்போம். இங்கே என்ன ஒரு ஆரோமா இருக்குது? யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணெல்லாம் பார்த்து கேட்டுனுங்கிறாரு. ஓ, நம்ம மாடியை அடித்து இங்கே படுக்க வச்சுருக்காங்க. என்ன பண்ணாருன்னு தெரில. நம்ம இப்போ காலை பிடிச்சி தர தரன்னு ஈத்துன்னு போயிட்டுருக்கோம். என்ன, காப்பாற்றி கூட்டிட்டு போகிறனா தூக்கிட்டு போக மாட்டியாடா? அவனை அப்படி தான் இழுத்துட்டு போவியாடா. என்ன ஜோயினி, நம்ம மெயின் நிறைய ஆளுங்கெல்லாம் வந்துட்டானுங்களே. ஐயோ, போச்சு. இவனுங்க போலீஸா ரவுடியான்னு தெரியலையே. வாங்கடா வாங்கடா, செத்து போங்கடா. போலீஸு ரவுடி எல்லாருமே இருக்காங்க, கலந்து கலந்துருக்கானுங்க. செத்து போங்க. அவ்வளோதான், ஒன்று காலி. இங்கே ஒரு ஆள் இருக்கான், இன்னொன்று காலி. இன்னும் ஒரு ஆள் தான், ரெண்டு பேர் இருக்கானுங்களா? ஓகே, இப்போ ஒரு ஆள் தான் இருக்கான். வாடா, நீயே கிட்ட வாடா. ஷார்ட் கன் அவ்வளோ தூரத்துக்குலாம் வராதுடா, நீ தாண்டா கிட்ட வரணும். வாடா, வரண்டா வரண்டா வரண்டா. ஓகே, தானாக வந்து தானாக உயிரை விட போகிறான். முடிஞ்சு போச்சு, எல்லோரும் காலி. வேறு யாராவது இருக்கீங்களா? இங்கே ஒரு கன் வச்சுருக்கான். வேறு யாராவது இருக்கீங்களாப்பா?
ஹெல்ப் மாடியா டேர்ன் பேக்கு. ஓகே, இங்கே யாரும் இல்லை. நம்ம திரும்பி போயிட்டு மாடியை கூப்பிட்டு வரணும். ஏண்டா என்னதான்டா பண்ணி தொலைச்ச? உன்னை இங்கே எட்டுனு இப்படி அடிச்சு போட்டு வச்சிருக்கானுங்க. நீயும் ஏதோ மயக்கத்தில் உண்டோம் படுத்துன்னு கிடக்குற மாதிரி இப்படி இவ்வளோ கலவரத்துலேயும் இன்னும் தூங்கிட்டு இருக்கேன். ஐயோ, காலை பிடிக்க முடியே. இவனை பிடிக்கிறது வேற ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, மாட்டிக்கிச்சு கடைசியில். தர தர தரன்னு ஈத்தன் வரான். படிக்கட்டில் டங்கு டங்குன்னு அடிக்குமே, அப்பவும் இப்படி தானா? அவ்வளோதான் போல. இந்த மாடியை காப்பாற்றும் போது மட்டும் இப்படி ஈத்துட்டு வரையும் ஜோய். என்ன ஜோய், இது நல்லாவே இருக்காது. ஐயோ, இந்த மிஷினை முடிக்கிறதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும் போல. இவ்வளோ பொறுமையாக எடுத்துட்டு போயிட்டுருக்கான். ஆளுங்க வருவாங்களோ? அதே போல் வந்துட்டானுங்கடா. அச்சா, ஓகே, இங்கே நம்ம விளைஞ்சி கண்ணை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்போம். ஒருத்தவன், ஐயோ ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க. ஒருத்தவன் காலி, ரெண்டு பேரில். இங்கே ஒரு ஆள் இருக்கா? ஐய், நின்றா நின்றா, ஒரே இடத்துல நின்றா. ஐயோ, ஒரே இடத்துல நின்றா. ஓகே, ரெண்டு பேர் காலி. இன்னுமே ஒரு ஆரோ காட்டுது. ஆ, அதான் வந்துட்டான். இந்த சைடு தானே வருவேன் நீ? அவன் தான், நீ காலி. ஓகே, எல்லாருமே இப்போ செத்து போயிட்டாங்க. இதுக்கு நம்ம ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கன்று வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இவங்க கன்னெலாம் எதுவுமே புதுசாக இல்லை. எல்லா கன்றும் நம்மக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து நேராக போகலாம். தம்பி வாடடி. இன்னையும் அடிக்கடி சவுத்தில் போய் முட்டிக்கிறான். நாங்களே வர மாட்டேங்குது. சப்வே ஸ்டேஷன் நீங்கள் எப்படி இருக்குது? ஒரே குப்பை குளமாக இருக்குது. ஆஹா, டைம் இல்லையே. டைம் பாதி முடிஞ்சிச்சு போல. டிக்கி டிக்கி சவுண்டெல்லாம் கேட்குது. அவளுக்கு மேலே பாயிண்ட்டு ஸ்கோர் எல்லாம் கொடுக்குறாங்க. மேலே ரோட்டில் கார் போகிற சவுண்டெல்லாம் இங்கே அப்படியே நல்லா கேட்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு வழியாக சப்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. நம்ம ஆக்சுவலாக ஜோயிஸ் அட்வென்ச்சர் முடிச்சதுக்கப்புறம் ஜிம்மியோட மிஷன் ரெண்டு இருந்துச்சு. அவர் யார், அவர் என்ன மிஷன்னு பார்க்கலாம். இவர் 1 இயர் கேப்பில் என்ன பண்ணாருன்றது தான் இந்த கதை. ஏன்னா இவரோடது 5 இயர்ஸ் சிட்டி அவுட் அவுட்டில் இருந்தார். நம்ம ஹீரோ 6 இயர்ஸ் இருந்தார். ஸோ ரிட்டன் வந்த அந்த 1 இயர் இவர் என்ன பண்ணார், எப்படிலாம் காசு சம்பாதிச்சார், வீடு எப்படி செட்டில் ஆச்சு, அதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு வழியாக நம்ம மாட்டியை வந்து இந்த டாக்டர்கிட்ட கூட்டின வந்தாச்சு. இவர் தான் வந்து மாஃபியா கேங் டாக்டரு. இவர்கிட்ட எடுத்து வந்து விட்டுறலாம். தம்பி இறங்கு. ஓகே, நம்ம சேஃப் ஜோனுக்கு போகலாம். மிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, மாடி இங்கே விட்டாச்சு. அவர் பார்த்துப்பாரு, ஏன்னா அவருக்கு உடம்பை சரி பண்ணிடுவார் அவர். நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே இந்த கார் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மளுக்கு இந்த கார் வேணாம். நம்ம ஏதாவது வேறு ஏதாவது ஒரு கார் பார்த்துக்கலாம். இந்த காரை தூக்கி போட்டலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.